அன்றாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருத்தரும் நான் வாழ்த்துக்கிறேன். இந்த தேவனோடு சந்திப்பேன் நிகழ்ச்சி மூலிமா உங்கள் ஒவ்வொருத்தரும் நான் பார்க்கறது மிக்க சந்தோஷப்படுகிறேன். இன்றைக்கு உங்களோடு கூட ஏன் எல்லாரும் என்னை பகைக்கிறாங்க, என் சொந்த ஜனங்கள், எங்கள் குடும்பத்தார், என் உற்றா உறவினர்கள், நண்பர்கள் எல்லாம் என்னை பகைக்கிறாங்களே ஏன் என்று சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு இந்த வீடியோ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு தான் கர்த்தர் உங்களோடு கூட பேச போகிறார். அப்படிப்பட்ட ஒரு கேள்வியோடு நீங்கள் இருக்கிறீங்களா? கர்த்தர் நிச்சயமாய் இந்த செய்தி முழுவதும் கேளுங்க, கர்த்தர் நிச்சயமாய் உங்களோடு கூட பேசுவார். எரேமியா இந்த புஸ்தகத்தில் 29:11 சொல்லுகிறது, உம்மேல வைத்திருக்கிற நினைவுகள் அது தீமைக்காக அல்ல, அது நன்மைக்காகவே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை நீங்க சொல்லலாம், என் சொந்தம் என் குடும்பத்தாரே பகைக்கிறார்களே. அப்படியேதான் யோசேப்பு தன் குடும்பத்தாராலே பகைக்கப்பட்டாரு. யோசேப்புக்கு ஒரு சொப்பனம் வந்தது. அந்த சொப்பனத்தில் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் எல்லாம் அவனுக்கு தலை வணங்கும்படியாக ஒரு சொப்பனம் வந்தது. அப்போது யோசேப்பு தன் தகப்பனாரை கூட போய், அப்பா இந்த மாதிரி எனக்கு சொப்பனம் வந்திருக்குதுன்னு சொன்னவுடனே அப்பாவுக்கு கோபம் வருகிறது, எரிச்சல் வருகிறது, நான் உனக்கு தலை வணங்கணுமா என்று சொல்லி யோசேப்பை பகைத்தா தகப்பன். தன் சகோதரருக்கு போய் சொல்கிறான், ஐயோ கடவுள் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சொப்பனம் கொடுத்தா, நீங்கள் எல்லாம் எனக்கு தலை வணங்க போகிறீங்க அப்படின்னவுடனே தன் சகோதரர்களாக பகைத்தார்கள், யோசேப்பை பகைத்தார்கள், அவன் மேல் எரிச்சலானாங்கள். நாங்கள்லாம் உனக்கு தலை வணங்கணுமா என்று சொல்லி எரிச்சலானாங்க. ஒருவேளை உங்கள் குடும்பமே உங்கள் சொந்த சகோதர சகோதரிகளே உங்கள் தகப்பன் தாயே உங்களை வெறுக்கிறாங்கனாக்கா, நிச்சயமாக நான் சொல்கிறேன், தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அதனால தான் எல்லாரும் பகைக்கிறாங்க, அதனால தான் உங்கள் சொந்த குடும்பம் உங்களை வெறுக்கிறாங்க. காரணம் என்னன்னாக்கா, தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். யோசேப்பு ஒரு அதிபதியாக கர்த்தர் உயர்த்தியது போலவே கர்த்தர் நிச்சயமாய் கூடிய சீக்கிரத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். அதனால தான் எல்லாரும் உங்களை பகைக்கிறாங்க. இரண்டாவது காரணம் என்னன்னாக்கா, அவனை போய் அவனை குழியில் போடுறாங்க. சகோதரர்களாக பார்த்து குழியில் போட்டு அவன் எகிப்தியனுக்கு விற்று போடுறாங்க. அங்கே போடும்போது அங்கே கூட வீணான பழிகளை சுமத்தி அவனை சிறைச்சாலில் போடுறாங்க. ஒருவேளை வேலை ஸ்தலத்தில் நீங்கள் வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறான், மேனேஜர் இருக்கலாம், அவங்க கூட வேலை செய்கிற நபர்கள் இருக்கலாம், எல்லாரும் அவங்க கூட உங்களை பகைத்து கொண்டு இருக்கா, ஐயோ வீட்டில் தான் பகைக்கிறாங்கனாக்கா, என் வேலை ஸ்தலத்தில் என்னை பகைக்கிறாங்களே, என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் என்னை பகைக்கிறாங்களே, என்னை யாரும் நேசிக்க மாட்டேங்கிறாங்களே என்று சொல்லி இந்த வீடியோ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்கனாக்கா, கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறா. அந்த திட்டத்துக்கு நேராக கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு இருக்கிறா. அன்பு சகோதரி, அன்பு சகோதரியே, தேவன் உங்கள் மேலே ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறா. எல்லாரும் பகைக்கிறது காரணம், தேவன் உங்கள் மேலே ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறா. எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் வெளியே இருக்கிற ஜனங்கள்லாம் உங்களை பகைக்கிறது காரணம், ஏன்னா அந்த திட்டத்துக்கு நேராக கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு இருக்கிறா. ஒருவேளை அநேக பேருக்கு நீங்கள் நன்மை செய்திருக்கலாம், நன்மை செஞ்சவங்க கூட உங்களை பகைத்து கொண்டு இருக்கலாம். யோசேப்புடைய வாழ்க்கையில் பாருங்கள், அந்த ஜெயிலில் வந்த ரெண்டு பேருக்கு சொப்பனத்தை சொல்லி, இப்படி 3 நாளுக்குள்ளே நீ ராஜா அரண்மனையில் போகிற, ராஜாவோடு கூட என் காரியத்தை பேசு, நான் ஒரு பாவமும் செய்யலை, ஆனால் என்ன சிறைச்சாலில் போட்டிருக்கிறாங்க, நீ பேசு என்று சொல்லி அனுப்புகிறான். ஆனால் அந்த நபர் என்ன பண்ணுறாங்கன்னா, யோசேப்பை மறந்து விடுகிறான். ஒரு நன்மை செஞ்சவங்க கூட உங்களை பகைக்கலாம், எத்தனையோ பேருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், ஆனால் ஹெல்ப்பு உங்ககிட்ட நன்மை வாங்கினவர்களே உங்களை பகைத்து கொண்டு இருக்கலாம், உங்களை நேசிக்காமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையோடு இந்த நீங்கள் வீடியோ பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திட்டம் வைத்திருக்கிறா, அந்த திட்டத்துக்கு நேராக உங்களை நடத்தி கொண்டு இருக்கிறா. கர்த்தர் உங்களை உயர்த்த போகிற நாட்கள் வந்து விட்டது, எல்லாரும் பகைக்கிறாங்களே என்று சொல்லி நீங்கள் வேதனையோடு கூட இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை நேசிக்கிறாருமா? ஆமா, கர்த்தர் உங்களை நேசிக்கிறாரு. அன்பு சகோதரனே, அன்பு வாலிபர்களே, எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்க என்று சொல்லி இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? இயேசு இருக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார்பா. இதெல்லாம் யா இப்படி நடக்குது, யா எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்கனாக்கா, தேவன் உங்கள் மேலே ஒரு திட்டம் வைத்து இருக்கிறாரு, தேவன் உங்கள் வாழ்க்கையில் உங்களை உயர்த்த போகிறாரு, உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைக்க போகிறாரு. அந்த பஞ்ச காலத்தில் 7 வருஷம் முழு தேசத்துக்கு யோசேப்பு போஜனத்தை சாப்பாடு கொடுத்தான், தானியங்களை கொடுத்தான், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா இருந்தது. காரணம், அவன் எல்லா சொந்த குடும்பம்லாம் அவனை பகைத்தாங்க, வெளியேயும் பகைத்தாங்க, வேலை செய்யறதுல பகைத்தாங்க, நன்மை செஞ்சவங்களும் பகைத்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்களா? அன்பு வாலிப சகோதர சகோதரிகளே, அப்பா அம்மா என்னை நேசிக்கலை,
ஃப்ரெண்ட்ஸுங்க என்னை நேசிக்க மாட்டேங்கிறாங்க, வெளியும் நேசிக்க மாட்டேங்கிறாங்க, காலேஜ் ஸ்கூல்ல இல்லை யாரும் நேசிக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு யாரும் இல்லை நேசிக்கிறதுக்கு என்று சொல்லி எல்லாரும் பகைக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு நிற்கிறாயா? இப்படிப்பட்ட சூழ்நிலை யாந்தம்ம தேவன் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஏன்னா நீங்கள் தேவனை நம்ப வேண்டும். யோசேப்பு கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தது போல கர்த்தர் மேலே நீங்கள் நம்பிக்கையாக இருங்க. எல்லாரும் வெறுக்கும் போது நீங்கள் எங்கே போவீங்க? அவனுடைய சமூகத்தில் நீங்கள் அதிக நேரம் செலுவழிக்கும்படியாக தான் இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய பாதத்தில் அவரை போல இந்த உலகத்தில் யாரும் இல்லைங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசுவோடு கூட ஒரு நெருங்கிய ஐக்கியத்தை வைத்து கொள்ளுங்க. கூடிய சீக்கிரத்தில் யோசேப்பை உயர்த்தியது போலவே கர்த்தர் உங்களை ஒவ்வொருத்தரும் உயர்த்தி அநேகருக்கு ஆசிரதமாய் மாற்றப்போகிறார். கர்த்தர் தாம் இந்த வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். காட் பிளஸ் யூ. Thank you.